வணக்கம் செல்லகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து மணி ஆய்வறிக்கை நேற்று திண்டுக்கல் மதுரை திருப்பூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே இருந்தாலும் திண்டுக்கல் மதுரை ஈரோடு சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி என பல மா நீலகிரி பல மாவட்டங்களில் கனமழை பெய்திருக்கிறது பல மாவட்டங்களில் மூன்றாம் தேதிதான் தீவிரமடைந்து நான்கு ஐந்து தேதிகளில் இரண்டு ஐந்து தேதிக்குள் எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்துவிடும் சற்று பொறுமையாக இருக்கவும் என்று உங்களையெல்லாம் அன்புடன் கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் பொறுமை இழந்து ம தொலை கைபேசியில் அழைத்து இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பிலே பெய்யுமா பெய்யாதா பெய்யுமா பெய்யாதா என்று வினா எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் எவ்வளவு அழகாக தெளிவாக பொறுமை பொறுமை என்று குறிப்பிட்டிருக்கிறேன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நேற்று மூன்றாம் தேதி தென்மேற்கு பருவமழை கேரளாவில் முழுமையாக தொடங்கியிருக்கிறது ஆனால் பலமான தென்மேற்கு பருவமழை வலுவான தென்மேற்கு காற்று இல்லாத காரணத்தினால்தான் கடற்காற்று வலுவாக இல்லாத காரணத்தினால்தான் வெப்பச்சலன மழை கடும் புழுக்கம் கடும் வெயில் இதனால் வெப்பமான காற்று லேசாகி அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து கிழக்கு காற்று சந்தித்து மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் சமமாக இருந்தால் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் கிழக்கு காற்றின் வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் அதாவது மதியமே உள் மழை தொடங்கிவிட்டால் டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட கிழக்கு கடலோரம் மதியமே ஒரு சில இடங்களில் கருமேகம் சூழ்ந்து லேசான தூறல் தொடங்கி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று புறப்பட்டு மேற்கு மாவட்டங்களிலே குவித்தால் மேற்கு மேற்கு அதாவது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக வரக்கூடிய மலைகள் வழியாக வரக்கூடிய அரபிக்கடல் கடல் காற்றோட வேகம் குறைவாக இருந்தால் மேற்கே குவிக்கும் கிழக்கும் மேற்கும் சமமாக இருந்தால் மையத்தில் குவிக்கும் மேற்கே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் சற்று கூடி இருந்தால் கிழக்கே குவிக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தால் வங்க கடலுக்கு கொண்டு போயிடும் ரொம்ப இன்னும் அதிகமாக இருந்தால் ஒடிசா வரையும் கொண்டு போய்விடும் ஆகவே சம காற்றாக இருந்தால் மையத்திலும் சற்று கூடுதலாக இருந்தால் கிழக்கு மேற்கே மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் கிழக்கையும் கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருந்தால் மேற்கையுமாக மாறி மாறி அமையும் இது அவ்வப்பொழுது அந்தந்த மாவட்டங்களிலே மதியம் உயரக்கூடிய வெப்பநிலையை பொறுத்து கிழக்கு காற்று மேற்கு காற்றோட வேகம் மாறி மாறி அமையும் நேற்றைக்கு மேற்கு காற்றோட வேகம் குறைந்திருந்த காரணத்தினால கிழக்கு காற்று மேற்கே கொண்டு போய் மேகத்தை குவித்தது பாலக்காட்டு கணவாய் வரைக்கும் இன்றைய மழையை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்று ஜூன் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் மதியம் வரைக்கும் மேற்கு காற்றோட வேகம் மிக மிக குறைவாக இருக்கும் இதனால் மதியம் பாலக்காட்டு கணவாய் உட்பட ஆரியங்காவு கணவாய் உட்பட கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கேரளா தெற்கு கர்நாடகாவில் மதிய மழை தொடங்கி மாலை உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் எல்லாம் பரவி படிப்படியாக அந்த மழை கிழக்கு நோக்கி வந்து கிழக்கு காற்று சந்தித்தாலும் மேற்கே சென்று சந்தித்து பிறகு மேற்கு காற்றோட வேகம் கூடும் என்பதனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கு தெற்கு மட்டும்தான் ஒதுக்கும் தூத்துக்குடியோட தெற்கே அதாவது ஆறுமுகநேரிக்கு தெற்கே இன்னும் சொல்லப்போனால் இந்த காயல்பட்டினத்திற்கு தெற்கே திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்திற்கு வடக்கே இடைப்பட்ட கடலோரம் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கும் இந்த சுற்றுலா மீது எல்லா இடமுமே இன்று நாளைக்குள் நல்ல மழை கிடைத்துவிடும் இன்றே கிடைக்கும் தூத்துக்குடி சிவகங்கை உள்ளே இருந்தாலும் சற்றே உள்ளே சிவகங்கை புதுக்கோட்டை போல் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சரி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூரோட குமுடிப்பூண்டி பழவேற்காடு வரைக்கும் இன்றைக்கு மழை கிடைக்கும் உள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திர எல்லையோரம் கு அதாவது குடியாத்தம் பகுதியில் இரண்டு நாள் மழை பெய்தும் மூன்று நாள் மழை இல்லை என்று அங்கிருந்து தகவல்கள் இருந்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இதுவரை பெய்யாமல் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி உட்பட கடலூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதி உட்பட அரியலூர் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி மற்றும் தென்காசி உட்பட எல்லா மாவட்டங்களும் சொல்லிட்டேன் எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை அதிகாலைக்குள் அதாவது சனிக்கிழமை ஜூன் ஐந்து அதிகாலைக்குள் கண்டிப்பாக மழை பெய்யும் நாளை ஜூன் ஐந்து மாலை இரவும் ஜூன் ஆறு அதிகாலையும் மழை உண்டு இன்றும் நாளையும் பெரும்பாலான இடங்களில் சற்று கனமழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் மாலை ஒதுக்கினாலும் இரவு வரும் இரவு ஒதுக்கினாலும் அதிகாலை வரும் இன்று ஒதுக்கினால் நாளை வரும் நாளை ஒதுக்கினால் மறுதினம் வரும் மொத்தம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுமழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் உறுதியுடன் தாமதம் தவிர பொய்க்காது பொழியும் தவிர பொய்க்காது நம்பிக்கையுடன் இருங்கள் தயவு செய்து இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு மேலே யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழையானது ஜூன் ஜூலை இரண்டு மாதமும் தீவிரம் குறைந்திருக்கும் வரக்கூடிய ஜூன் பத்தாம் தேதி வடக்கு வங்கக்கடல் பகுதி அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் வங்கதேசம் இடைப்பட்ட வடக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது மண்டலம் இதற்கு மேலே போகாது பெரும்பாலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தென்மேற்கு பருவமழை இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்றை அது இப்பொழுது இருக்கும் காற்றை விட சற்று கூடுதலாக இருக்கும் தவிர அதிலும் ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுக்காது இருந்தபோதிலும் போதிலும் அணைகளுக்கு அது மழைப்பொழிவை கொடுக்கும் பத்திலிருந்து பதினைந்து வரை அதைவிட சிறந்த மழை கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கும் கோவாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் இந்த ஜூன் பத்துக்கு மேல் பதினைந்துக்குள் கிடைக்கும் பிறகு குஜராத் என முன்னேறி ஜூலை பதினைந்து வரை வட இந்தியாவிலேயே முன்னேற்றமாக இருக்கும் இடையிலே சிஸ்டங்கள் உருவானாலும் அந்த சிஸ்டத்தால் மழை வட இந்தியாவிற்கும் அதாவது வடகடலோர அரபிக்கடலின் வட வடக்கு பகுதி குஜராத் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளுக்குமே சிறப்பாக இருக்கும் ஜூலை மாத இறுதிக்கு மேல் ஆகஸ்டில் தான் முழுமையான தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே சற்று தீவிரமடையும் அதாவது ஜூலை பதினைந்து பாகிஸ்தான் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறிய பிறகு அங்கே குளிர்வித்த பிறகு காற்று திசை மாறி கேரளாவும் கர்நாடகாவிற்கும் ஆகஸ்ட் செப்டம்பரில் சிறந்த மழை கொடுக்கும் அதுவரை வெப்பச்சலன மழை எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு சராசரிக்கு கூடுதல் வெப்பச்சலன மழை அதாவது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி கணவாய் பகுதி மேற்கு பகுதி தவிர பிற பகுதி எல்லாமே வெப்பச்சலன மழை தான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பொழியும் அந்த மழை இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் சிறந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையும் ஆகஸ்ட் செப்டம்பரிலும் நல்ல ஒரு வெப்பச்சலன மழையும் தென்மேற்கு பருவமழை பொய்து கொண்டிருந்தாலும் வெப்பச்சலன மழையும் இந்த செப்டம்பர் வரைக்கும் உள்ள காலத்தில் சிறந்த மழை தமிழகத்தில் சராசரிக்கு கூடுதல் கிடைக்கும் என உறுதியுடன் தெரிவிக்கிறேன் அணைகளுக்கு மட்டும் நீர்வரத்து ஜூலை இறுதி வரை குறைவாக இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் அணைகளுக்கு நீர்வரத்து கூடும் ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய அணை நீரை இரண்டு மாதங்களுக்கு திட்டமிட்டு பகிர்ந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்வதே மிகவும் சிறந்தது என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அணை தண்ணீர் குறைவாக இருந்தாலும் மழை நீர் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சொன்னால் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கும் சந்தேக பார்வையாக இருக்கும் இன்று மாலை வந்துவிட்டால் டெல்டாவிலும் கிழக்கு கடலோரத்திலும் புதுக்கோட்டை உள்ளிட்ட ஆலங்குடியிலிருந்து அடிக்கடி கால் தொல்லை தாங்க முடியவில்லை தான் சொல்ல வேண்டும் ஆகவே இன்னும் நிறைய இடங்களில் அதேபோல் வையம்பட்டி வையம்பட்டியிலிருந்து தொடர்ச்சியாக கால் நனைக்கும் மழை மட்டுமே பெய்தது என்று இப்படிப்பட்ட கால்கள் நிச்சயமாக இன்று மாலைக்கு மேல் குறையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படியும் உங்களுக்கு அந்த மழை போதாவிட்டால் நாளையும் மழை பெய்யும் ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதியம் ஒரு மணி முப்பது நிமிட அறிக்கையில் உறுதிபட தெளிவான வரைபடத்துடன் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் நன்றி